சமூக ஆர்வலர் இளவரசு அவர்கள் வலைதளங்கள்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய ஏழை குழந்தைகளுக்கு உதவி இந்த கச்சேரிக்கு வந்து இந்த சம்பளத்தை எடுத்துக்கொண்டே அவரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வீடுகள் கட்டி கொடுத்து உள்ளார். அதே போல இப்போ புதுக்கோட்டையில கேள்விப்பட்டிருப்பீங்க, புதுக்கோட்டை அருகில் ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடு தீப்பிடித்து இருந்து அந்த குழந்தைகளுக்கு வீடு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடு கூட இப்ப 28ஆம் தேதி தச்செஞ்சு வீட்டு வேலை ஆரம்பிக்க போகிறார். அவர் பண்ணக்கூடிய இந்த அற்புதமான இந்த கும்பகோணம் பள்ளி குழந்தைகளுடைய தீ விபத்தை தத்ரூபமாக இந்த மேடையில் நடித்து காமிக்க இருக்கிறார்கள். நீங்கள் செய்யக்கூடிய 10, 20, 500, 1000 நீங்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடை அந்த குழந்தைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இசை அரங்கில் காட்சியும் காணவுமாக இதோ மனசே புஞ்சு சொரே ஒன்னும் தெரியா சின்ன வயசே தீயோடு விளையாண்ட சின்ன ரோசாவே தீயில் கருகும் போது என்ன நினைச்ச சொல்லுரா சாவே தீயோடு விளையாண்ட சின்ன ரோசாவே தீயில் கருகும் போது என்ன நினைச்ச சொல்லுரா சாவே கும்பகோணம் சினையில கோயிலுக்கு பஞ்சமில்ல சாமி எல்லாம் எட்டி நின்று கிட்டவல்லையோ என் பெத்த வயிறு பத்தி எரியுது இன்னும் புரியலையோ என் பெத்த வயிறு பத்தி எரியுது இன்னும் புரியலையோ காலையில பள்ளிக்கூடம் போகும்போது டாட்டா காட்டி போய் வா புனமாக வெட்டதேனோ சொல்லு மகளே நீ புனமாக வெட்டதேனோ சொல்லு மகளே எலுமிச்சை நிறத்தில எழுந்த பூ சட்ட வச்சு பொட்டிக்குள்ள வச்சிருக்க சின்ன ராசாவே நீ எப்ப வந்து பொட்டுக்குவ சொல்லு ராசாவே போட போற சொல்லுராசாரம் நீ எப்ப வந்து போட போற சொல்லுராசாரம் யாருக்கு என்ன தீங்கு செஞ்ச யாருக்கு என்ன பாவம் செஞ்ச இந்த நிலைமை எந்த நேக்கு வந்து சேர்ந்ததே இனி இந்த கொடுமை யாருக்குமே வர வேண்டாமே இனி இந்த கொடுமை யாருக்குமே வர வேண்டாமே இனி இந்த கொடுமை யாருக்குமே வர வேண்டாமே கருகி போன குழந்தையில என் குழந்தையது என்ன கடையாள கூட எனக்கு தெரியவில்லையே கொண்டபடியில் போட்டு கதறியழ முடியவில்லையே மடியில் போட்டு கதறியழ முடியவில்லை மடியில் போட்டு கதறியழ முடியவில்லை பள்ளிக்கூடம் விட்டு நீயும் வீடு வந்து சேரும் போது அம்மா அம்மா நாச வார்த்தை பேசு மகளே வாச வார்த்தை எப்ப கேட்ப சொல்லு மகளே வாச வார்த்தை எப்ப கேட்பேன் சொல்லு மகளே வாச வார்த்தை எப்ப கேட்பேன் சொல்லு மகளே பிரம்மா என்ன சொல்லுறீங்க அல்லா என்ன சொல்லுறீங்க இயேசுநாதர் என்று கூட சொல்லுறீங்களே உங்க சாமி கிட்ட சொல்லி குழந்தைய திருப்பித்தாங்களே
உங்க சாமி கிட்ட சொல்லி குழந்தைய திருப்பி தாங்க, உங்க சாமி கிட்ட சொல்லி குழந்தைய திருப்பி தாங்க. அம்மான்னு அழுதியா, அப்பா அப்பான்னு கூப்பிட்டியா, ஐயோ ஐயோ நளினியா செல்வ மகனே, நீ அழுத குரல் கேட்கலையே சின்ன மகனே, நீ எழுத குரல் கேட்கலையே சின்ன மகன். கோடி கோடி கொடுத்தாலும் போட்ட வாசல் திறந்தாலும் கொல்லி போட கூட எனக்கு பிள்ளை இல்லையே, உன்னை கொல்லி கட்டையா பார்த்தழுதேன் சின்ன ரோசாவே, எனக்கு கொல்லி போட யார் வருவார் சொல்லு ராசா. கோடி கோடி கொடுத்தாலும் போட்ட வாசல் திறந்தாலும் கொல்லி போட கூட எனக்கு பிள்ளை இல்லையே, உன்னை கொல்லி கட்டையா பார்த்தழுதேன் சின்ன ரோசாவே, எனக்கு கொல்லி போட யார் வருவார் சொல்லு ராசா, எனக்கு கொல்லி போட யார் வருவார் சொல்லு ராசா, எனக்கு கொல்லி போட யார் வருவார் சொல்லு ராசா. என் வீடு முழுக்க இருக்கிற என் அப்போட வேதவச சொல்லும், அவர் எனக்காக படுற கஷ்டத்தையும் உழைப்பையும். நான் ஒரு வயசா இருக்கும் போது என் அப்போட கை விரல் பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த ஒரு விரல் கொடுக்கற தைரியம் போதும் இந்த உலகத்தை ஜெயிக்க. 100 வயசானாலும் எனக்கு உன் விரல் வேணும்பா. உண்மையாக நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த படம் ஏழை சிறுவர்களுக்கு அவருடைய இளவரசன் என்ற அந்த அவருடைய யூடியூப் சேனல்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிக்கு சென்று அங்கு வரக்கூடிய வருமானத்தை எடுத்துக்கொண்டு போய் மாதிரி ஏழை சிறுவர்களுடைய படிப்பு உடை இப்பொழுது வீடும் கிட்டத்தட்ட 3 வீடுகள் கட்டி கொடுத்து விட்டார். 4வது வீட்டுக்கு வருகின்ற 28ஆம் தேதி தச்சே இருக்கிறார்கள் என்பதை முன்போடு தெரிவித்துக் கொண்டேன்னா, சென்ற ஆண்டு இதே போல ஒரு அனாதை இல்லத்திலிருந்து வருகிறது ஒரு அற்புதமாக கட்டைக்கால் ஆட்டம் ஆடினார், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள். அதே போல இந்த உதவியும் அவர்களுக்கே போய் சேரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு